Hi, welcome to my YouTube channel, Let's Learn. Hi friends, number 4, class 11 computer science, chapter number 4, pakaporum. So chapter number 4 la theoretical concepts of operating system. Okay, well, operating system abingiradhu namba day to day life la OS abdin nariya kelvi pattirukku. Okay, well, OS abdina operating system thodeya short form da OS. Okay, ipo mobile phone la irundhu laptop la irundhu computer அதுக்கப்புறமேட்டா சின்ன டேப்லெட் பிசி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே எது ரொம்ப முக்கியம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு பேஸ் மாதிரி, அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா ஃபஸ்ட்டு கடைக்கால் போட்டு மேலே பில்டிங் எழுப்புறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் போடணும். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணவே முடியும். ஓகேவா? வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கேன் நாட் ஒர்க் கம்ப்யூட்டர். ஓகேவா? நாட் ஓன்லி இன் கம்ப்யூட்டர், இன் மொபைல் ஃபோன் ஆல்சோ. ஓகே, மொபைல் ஃபோன்லேயுமே வந்து நிறைய ஓஎஸ்லாம் இருக்குது, மேக்ஸிமம் ரெண்டு ஓஎஸ் தான். ஓகேவா? நிறைய இருக்குது, ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரெண்டு தான், மூணு கூட இருக்கும். ஓகேவா? என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோன், அதாவது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற ஃபோன்லாம் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கும். இதே வந்து ஆப்பிள் ஃபோன்லாம் இருக்கு இல்லையா, ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டு வந்து ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஓஎஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்லாம் கூட இருக்குது மொபைலுக்கே. இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு பார்க்கலாம். ஓகேவா? கம்ப்யூட்டரில் என்ன ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்னா விண்டோஸ். ஓகேவா? விண்டோஸ்லேயே வந்து நிறைய வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, இப்போ ரீசெண்டாக விண்டோஸில் ஒரு வேர்ஷன் கூட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விண்டோஸ் தான். விண்டோஸுங்கிறது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் கிடையாது விண்டோஸு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்குது, லினக்ஸு, யூனிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் நாட் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்த உடனே நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்காம ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் டாபிக்குள்ளே போகல, ஸோ பேசிக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அது ஒரு ஒரு லைன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் லைன்ஸ். ஓகேவா? அதுதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் என்னென்னா ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து உங்களுடைய இந்த 11th 12th ரெண்டு இயருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? ப்ரோக்ராம். ஓகேவா? ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் C++ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்போம். 12th ஸ்டாண்டர்டில் பைத்தான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜுக்கு பேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லையா, சம் செட் ஆஃப் கோடிங், அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட். நெக்ஸ்ட்டு ஏ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு சாஃப்ட்வேர். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், உங்கள் மொபைல் ஃபோனில் ஆப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது தனித்தனி ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ எல்லா ப்ரோக்ராமும் சேர்ந்து தான் எப்படி எல்லாத்தையும் ஒன்றா இன்டகிரேட் பண்ணி தான் நமக்கு ஒரு அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு ப்ரோக்ராம், ஏ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் நிறைய ப்ரோக்ராம்லாம் சேர்ந்தது தான் சாஃப்ட்வேர். நம்ம மொபைலில் வந்து ஆப்புன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் கால்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுலேயுமே வந்து டூ டைப்ஸ் இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் கால்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்ற இதெல்லாம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு ப்ரோக்ராம், ஏ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு சாஃப்ட்வேர், ஏ கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் கால்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? இது வந்து பேசிக். ஓகே, ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஏ சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக ப்ரோக்ராம் எதுக்களை எழுதுவாங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த விதமான பர்பஸுமே இல்லாமல், தேவையில்லாமல் நம்ம ஏதாவது ஆப் நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணோமா பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நம்ம வந்து மொபைல் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது.
இப்போ வந்து வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் என்னென்ன நம்ம பண்ணுறோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வீடியோ காலு, வாய்ஸ் காலு, ஸ்டேட்டஸ் வைக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி நிறைய அதோடைய அதோடைய அப்ளிகேஷன் அதோடைய யூசஸ் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் தனித்தனி டாஸ்க். ஒவ்வொன்று பண்ணுறதுக்கும் சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவாங்க, ஓகேவா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எஸ் சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பர்ஃபார்ம் தட் பர்ஃபார்ம் எனி ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஓகேவா. இட் இன்டராக்ட் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசையர்ட் அவுட்புட். ஸோ சாஃப்ட்வேருங்கிறது தனிச்சையாக செயல்பட முடியாது, ஓகேவா. ஸோ ஒரு ஹியூமன் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஹியூமனுங்கிறது எப்படி அவங்களுக்கு என்ன தேவை, உடம்பும் தேவை, அதே நேரம் உயிரும் தேவை. ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் ஒருத்தவங்க வந்து உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உயிரே இல்லைனா அவங்க வந்து ஹியூமன். இப்போ உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுக்கு எது தேவைன்னா ஹார்ட்வேரும் தேவை, சாஃப்ட்வேரும் தேவை. வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி நம்ம வேணால் பார்க்கலாம், மற்றபடி அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வெறும் சாஃப்ட்வேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்வேருங்கிறது ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணணும், ஓகே. இப்போ வாட்ஸ்அப்பில் அவுட்புட்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது மெசேஜ் அனுப்புகிறோம், நான் வந்து டைப் பண்ணுறேன், அதுவும் சம் செட் ஆஃப் இன்புட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இன்னொருத்தவங்களுக்கு ரிசீவ் ஆகுது, ஸோ அவங்க எனக்கு எதையோ சென்ட் பண்ணுறாங்க, அது எனக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இன்புட் அவுட்புட்டுன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா என்ன சொன்னால், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம். அதுலேயே ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து சிஸ்டம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. அப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடும், ஓகேவா. அதுவும் இல்லாமல் ஓஎஸ்ஸையுமே என்னென்னு தான் சொல்லுவோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா. அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஃபோனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்க, உங்களுக்கு வாங்கும்போதே ஒரு சில அப்ளிகேஷன்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கும், ஓகேவா. கேமரா, காலு, அதுக்கப்புறம் கான்டாக்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளு, கூகுள் க்ரோமு, யூடியூப், இதெல்லாம் கூட உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதில் வச்சு கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ அதனால் தான் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடவே இதெல்லாமே வந்துடுது, ஓகே. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகியிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இப்போ அது இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ராவாக, இப்போ மொபைல் ஃபோனில் ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன் ஆப் இருக்குது. இப்போ எனக்கு வாட்ஸ்அப் வேணும், எனக்கு நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் வேணும், இப்போ நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது அப்ளிகேஷன், வேறு இப்போ நான் பேங்கிங் அப்ளிகேஷன், இப்போ வந்து ஒரு ஒரு பேங்குக்கும் நிறைய ஆப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பர்பஸ்க்கு இன்னும் அடிஷ்னலாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆப் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நிறைய சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேருக்கு பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஓகே. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பர்ஃபார்ம் எனி டாஸ்க். சாஃப்ட்வேர்னாலே என்னதான், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம், ஓகேவா. அதுதான் இங்கே செட் ஆஃப் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அதுவுமே ஏதோ ஒரு டாஸ்க், ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டுன்னு அந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே, ஏன்னா எம்எஸ் ஆஃபீஸ்மே நம்ம எக்ஸ்டர்னலாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம ஓஎஸ் கூடவே வராது. அதுக்கப்புறம் விஎல்சி பிளேயர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, ஓகே. நெக்ஸ்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே நோட் பேடு, வேர்ட் பேடு, கேல்குலேட்டர், அதுக்கப்புறம் டிஸ்க் டிஃப்ராக்மெண்டர், இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அதிலே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னதுன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர், சாரி, இட் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் இஸ் அ டிசைன் டு ரன் த கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அப்ளிகேஷனையும் ரன் பண்ணணும், எது கூட கொலாபரேட் பண்ணணும்னா ஹார்ட்வேர் கூட கொலாபரேட் பண்ணணும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஓஎஸ் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இதோட நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், சிம்பிள் ஓஎஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4.2 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.